பிக் பாஸ்ல இன்னைக்கு யார் வெளியே போவாங்கன்னு ரொம்பவே டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் பிக் பாஸ்ல லைவாக பார்த்த எல்லா மக்கள் வெளியே வந்து தர்ஷன் தான் வெளியே போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. ஆனால் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்ப வைரலாக எல்லாத்துக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் தர்ஷனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி தர்ஷன் ஃபேமிலிக்கு கால் பண்ணி தர்ஷன் வந்து ஃபைனல் போறாரு, அவருக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று வைரலாக போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தர்ஷன் இந்த பிக் பாஸை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா, இவர் ஓட்டு மூலியமாக வெளியே போகலை, ஏதோ சதி நடந்திருக்கு அதனால தான் வெளியே போகிறாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை ஃபுல் எஃபர்ட் போட்டு அதை சூப்பராக பண்ணியிருப்பார். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா டாஸ்க் சூப்பராக பண்ண ஒரு ஆள்னா அது இவர் மட்டும்தான். இப்படி நல்லா பண்ண வர ஏன்டா வெளியே அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. செரின் லாஸ்ட்லியா இவங்க ரெண்டு பேருமே உள்ளே இருக்கும் போதே இவரை ஏன்டா வெளியே அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவர் வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இவரை புகழ்ந்து புகழ்ந்து தள்ளியிருக்காரு. என்னதான் புகழ்ந்து தள்ளினாலும் அது டைட்டிலுக்கு ஈடாகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வனிதா பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் ட்விட் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூத் ப்ரிவெயில்ஸ், கர்மா இஸ் எ பூமிராங், ஸோ பிஃபோர் யூ கமெண்ட் ஆன் சம்வன் வித் ஹாஃப் குக்குட் இன்ஃபர்மேஷன், ட்ரை டு புட் யுவர் செல்ஃப் இன் தர் ஷூஸ். இஃப் டு நாட் ட்ரஸ்ட் சம்வன் டோன்ட், No one can force you, but there is a God and he is watching. He is the biggest boss. I am true to myself. இந்த மாதிரி ட்விட் போட்டிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் அரகுறையாக ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அதை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதை கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நான் உண்மையாக தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வனிதா சொன்ன இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா தர்ஷனோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் இதுக்கு ஒரு ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம கேட்கும் போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அந்த மாதிரி விஷயத்த ஒன்று சொல்லியிருக்காரு. At 5:46 p.m. today, Vijay television called Dasan family and informed them he is saved and asked them to bring clothes for Dasan for finals. Now they completely changed the result and he is evicted. Who decide the winner? No longer us, but Vijay TV in the final minute. அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி சாயங்காலம் 5:46 தர்ஷன் ஃபேமிலிக்கு கால் பண்ணி தர்ஷன் ஃபைனல் போயிட்டாரு, அவருக்கு ட்ரெஸ் இருந்தால் கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஆனால் திரும்பி கால் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் எவிக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இந்த முடிவுலாம் யார் எடுக்கிறாங்கன்னு தெரியல, இல்லை பிக் பாஸ் எடுக்கிறாரா இல்லை மக்கள் எடுக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபைனல் மினிட்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா செரின் தான் வெளியே போக வேண்டியது. தர்ஷனுக்கு கால் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் ஃபைனல் கேட்டிருக்காங்க, ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் வெளியே அனுப்புற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே என்னமோ நடந்திருக்கு, ஸோ அதனால் அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. அப்படி என்ன தான் நடந்திருக்கும் உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.